ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தி மைக்கு கேட்டு ஹே அஞ்சி யார் எலிமினேட் ஆவா உனக்கு தெரியுமா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நைட்டு ரகசியம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரை பத்தி குற்றம் மேல குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டே இருவாங்க. முத்துக்குமார் ஒன்று, ஜாக்லின் ரெண்டு, சௌந்தர்யா இவங்க மூணு பேரை பத்தி தான் ஒரு பக்கம் ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னடானா ஊர் கிழவன், இந்த பக்கம் என்னடா ஊர் கிழவி, யாருமே தைரியமா போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டீங்களா, எல்லாம் பின்னாடி உட்காந்து பேசுறது பின்னாடி உட்காந்து இது பண்றது எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. தைரியமா யாருக்குமே ஃபேஸ் பண்ண தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. இதை ஜஸ்டிஃபை வேற பண்றாங்க ஆனந்தி, நான் பேசுறது சரிதான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாங்க. எப்படிதான் சொல்ல தோணுதோ தெரியல, அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க, கண்ணத்துக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நேற்று மிட் நைட், ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2:30 இருக்கும் அந்த டைம்ல, நான் பார்க்கும்போது டெலிகாஸ்ட் பண்ண டைம்ல. ஸோ அந்த 3 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரே டைலாக் ஃபஸ்ட்டு விஜய் விஷால் கிட்ட பேசினாங்களா ஆனந்தி, அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போய் இவங்க கிட்ட யார்கிட்ட சுனிதா கிட்ட பேசியிருக்காங்க, அது ஒரு 1.5 மணி நேரம். அடுத்ததான் 3வது அன்சிதா கிட்ட ஒரே டைலாக்கை 1-1-1 அப்படியே ஆர்டராக வராங்க வரிசையாக. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா யார் எலிமினேஷன் ஆரம்பிக்கிறாங்க, உடனே மைக்கு கைட்டு வச்சுட்டு யார் எலிமினேட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாய்ஸ் இல்லை, ஸோ உடனே சொல்கிறாங்க பாய்ஸ் சைடில் எனக்கு தெரியாது, பாய்ஸ் சைடில் வந்து சத்யா தான், அருண்லாம் போக மாட்டார், அருணுக்கு பலம் இருக்குது, டைட்டில் வின்னர், போன சீசனோட டைட்டில் வின்னர் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, அவனை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பேரை சொல்லி அந்த விஷயங்கள் நடக்குது. அப்படியா, சரி 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 அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சைலண்ட் ஆகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேர்ள்டில் தான் போகணும், அதில் குறிப்பாக பவித்ரா தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்து பவித்ரா தான் வீக்காக இருக்கா, பவித்ரா போயிடுவா, ஜாக்லின் அதெல்லாம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கா, ஸோ போகமாட்டா, பவித்ரா தான் போவா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. இது எல்லாமே வந்து மைக்கு போடாமல் நடந்த டிஸ்கஷன், அதையும் மீறி மைக்கில் கேட்டுச்சு, இது ஒரு பக்கம். அடுத்து ஆரம்பிக்கிறாங்க ஆனந்தி, வேற மாதிரி ஆரம்பிக்கிறீங்க ஆனந்தி. ஸோ முத்து வந்து கேப்டன்சி டைமில் வந்து நம்மளோட ரிவ்யூ பண்ண சொன்னார், ஏன் பண்ணார், உனக்கு எப்படி இருந்து ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிக்கல பிடிக்கல, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஏன் நீங்கள் வேற கடுப்பேற்றாதீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி தாங்க நேற்று என்ன கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் டிஸ்கஷன் பண்ணதில் அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு கோவம் தான் வந்துருச்சு, அது ஏன் அப்படி பண்ணணும், அவரை மதித்து தானே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அன்சிதா சொல்கிறாங்க, இல்லை அவன் சாட்டர்டே எபிசோடுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கான், சாட்டர்டே எபிசோடில் கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் போய் நீங்கள் கேட்பீங்க, கேட்டவொன்னே என்ன பண்ணுவான், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் எழுதணும்ல, ஸ்கிரிப்டில் பதில் எழுதிட்டு வரணும்ல, அதனால் பதில் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான்ற மாதிரி அன்சிதா அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஓ, இதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு தோணுது, ஏன்னா அது ஒரு லாஜிக்காக தான் போடுது. வீக்கெண்டில் வந்து கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அப்போ எதனா குற்றச்சாட்டுகள் வந்தால் அதை பதில் யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ யோசிச்ச பதில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒரு வேலிட் பாயிண்டாக தான் எனக்கு பட்டுச்சு, தப்பாக தெரில. அடுத்து ஸோ குறிப்பாக முத்துவே வந்து கேப்டன்சி, முத்து கேப்டனா, முத்து வந்து முத்துவாக தான் இருந்தாலே தவிர கேப்டன் முத்துவா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக முத்து கேப்டனாகவே இல்லை, முத்துவாக தான் இருந்திருக்கான் அவன், அந்த அந்த சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே முத்து மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி, எனக்கு நான் தாங்க சாப்பாடு எடுத்து வச்சேன், சாப்பாடு சூடு பண்ணி கொடுத்தாங்களாம் விஜய் சேதுபதி வந்தப்போ, விஜய் சேதுபதி முடிஞ்சு மறுநாள் திங்கக்கிழமை சாப்பாடுலாம் சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க, சூடு பண்ண எனக்கே சாப்பாடு இல்லைங்க, சூடு பண்ண எனக்கு சாப்பாடு வந்து கேப்டன் என்ன பண்ணியிருக்கணும், ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேருதான் செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அந்த சாப்பாடு போய் சேராதெல்லாம் அவர் தான் காரணம், எனக்கு எடுத்தே வைக்கல, நான் சூடு பண்ணி எல்லாருக்கும் எடுத்து வைக்க ட்ரை பண்ணேன், எனக்கே எடுத்து வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மேட்ரு, வாட்டர் பாட்டில் நான் தண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வந்தேங்க, அது கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க, ஒரு கேப்டனாக இவ்வளோ பண்ணியிருக்கனே தண்ணி கூட குடிக்கோட மாட்டேங்கிறாரா, தண்ணி கூட இது பண்ண மாட்டேங்கிறாரா அப்படின்ற மாதிரி தண்ணியோட கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு ஆனதுக்கப்புறம் என்னது இது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவ்யூலாம் கேட்டு அந்த பாராட்டுலாம் சொல்கிறது இல்லை, அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாருங்க, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு முத்து, எப்படி முத்து வந்து ஒரு பாராட்டுக்கெல்லாம் கொடுத்தார் இல்லையா, ஸோ ஜென்ரலாக இது அதெல்லாம் வந்து ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ், ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள மற்றவங்கள மனதில் வந்து திணிக்கிறாரு, ஸோ அவங்கள மனதில் எடுத்துகிட்டு போய் நிறுத்த வைக்கிறாரு, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணார், அவர் பாராட்டுதல் கூட இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் முத்து பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி முத்துவை பற்றி இப்படி, ஏடா முத்து நடந்தா தப்பு, வந்தா தப்பு, போனா தப்பு, தூங்கினா தப்பு, பார்த்தா கூட தப்புன்னு சொல்லுவீங்க போல இருக்கே, என்ன ஆனந்தி, இட் இஸ் டூ பேட்ரா, ஆனால் எல்லாமே அப்படி தாங்க சொல்கிறாங்க, அது அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொடுக்குறதுல நல்லாவாக இருந்துச்சு, அது வீக்கெண்டில் கொடுத்துருக்கலாம், எப்படின்னா ஒரு கேப்டன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இவர் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு செலெக்ஷன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாரு, அதனால் இப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் ஃபேர் கலா இல்லை, ரொம்ப தப்பாக இருக்குன்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. இது 3 பாயிண்டா, கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் மேலே பேசியிருக்காங்க. அடுத்து ஸோ அதுக்கப்புறம் கேப்டன்சி மீட்டிங், அவர் கேப்டன்சி மீட்டிங்லாம் கூப்பிட்டு அப்செட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுச்சுன்றது திரும்ப அந்த டாபிக், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ற டாபிக் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு ரொம்ப திமிர் அதிகம், ரொம்ப திமிர ஆட்டிடியூடு இருக்குது, திமிர் அதிகமாக இருக்கும் முத்துக்குமாருக்கு,
திமுறால தான் காலியாக போகிறான்ற மாதிரி பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக வந்து அவங்ககிட்ட போய் ஏன் தெரியுமா பேச முடியல, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற ஆட்டிடியூடு இருக்குது. அப்படிப்பட்ட திமுரு பிடிச்சவங்ககிட்ட நம்ம எப்படி போய் பேசணும் அப்படின்னு திமுரு பிடிச்சவங்க அவங்க சொல்லலை, பட் அந்த ஆட்டிடியூடு இருக்குன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போய் நான் பேச பிடிக்கல, இதை நான் முத்துக்கிட்ட தான் போய் பேசியிருக்கணும், ஆனால் முத்துக்கிட்ட நான் பேசலை. ஏன்னா நம்ம பேசுகிற இடத்துல இருந்தால் தானே பேச முடியும், அவர் தான் கேட்குற இடத்துல இல்லையா, அட்டாக் பண்ணுற இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்தி அஞ்சிதா பேசுகிறாங்க. ஸோ இப்போதான் ஸோ அவன் வந்து இந்த ஷோக்காக முழுக்க முழுக்க பிளான் பண்ணி தான் வந்திருக்கான், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது பிளானோ தான் வந்திருக்கான். கடந்த 3 வாரங்கள் இருந்த முத்து வேற, இந்த வாரம் இருக்கிற முத்து வேற, டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கான். ஸோ அவன் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை யோசிச்சு யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருப்பீங்க. ஸோ இவங்க எதுவுமே ப்ரிப்பரேஷன் இல்லாத மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தப்பாக சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த தப்பு தப்புன்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் நிறைய இடத்துல. ஸோ மற்றவங்கள அப்படி பார்க்க வைக்கிறான், ஐ மீன் அவன் வந்து இதை சொல்லிட்டு அவன் தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் அந்த கண்ணோட்டத்தில் தானே பார்ப்போம், அந்த ரீதியில் பார்க்க வைக்கிறான்ற மாதிரி இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்லேயே வந்து முத்துவையும் புரிஞ்சிக்க முடியல, ஜாக்லினும் புரிஞ்சிக்க முடியல, அவங்க தான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் கேம் விளாட்றாங்கன்னு அர்த்தம், யாரை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையோ அப்போ அவங்க தான் கேம் விளாட்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் முத்துவும் ஜாக்லினும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கேமர்ஸ் அவங்க தான்ற ஒரு கிரெடிட்டுமே கொடுத்துறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் கேமர்ஸ் அவங்கள தான் இருப்பாங்க, அது மட்டும்தான். பட் பிளேயர்ஸாக ட்ரஸ்ட் பண்ணலாம், மற்றபடி வேலையாவாது அவங்க கேம் வைஸ் கேம் பிளேயராக ட்ரஸ்ட் பண்ணலாமே தவிர்த்து ஒரு அன்புக்கோ பாசத்துக்கோ ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஜாக்லின் டீமுக்காக நம்புவேன், டீமுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனால் ஒரு கேரக்டராக அவகிட்ட போய் பேசுறதுலாம் நம்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் இல்லை. டீமுக்காக அவள் உசுரை கொடுத்து வேணா உழைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஒரு பக்கம் பற்றி ஜாக்லினை பற்றி இப்படி பேசிட்டு இருக்காங்க, 4 பேசுன்னு பேசுனீங்க, இந்த இடத்துல டீமுக்காக உழைப்பீங்கன்ற மாதிரி பேசுறீங்க. அடுத்து ஸோ ஜாக்லினுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நம்ம போய் தப்பு தப்புன்னு சொன்னால் அது அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே இல்லை, அதே அவங்க சொல்கிறது தான் நியாயப்படுத்தி பேசுவாங்க ஜாக்லினு. ஸோ நம்ம சொல்கிறது அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம, அது நான் அக்ரி பண்ணுறேன். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கும் தோணியிருக்கு, பல இடங்களில் ஜாக்லின் சொல்கிறது கேட்கணும், ஆனால் இப்போ ஜாக்லின் அதை மாற்றிக்கிட்டு வராங்க, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, மாற்றிக்கிட்டு வராங்கன்றது பார்க்குறேன், அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி. அதே மாதிரி ஜாக்லினை என் பாட்டி மாதிரி நான் பார்க்குறேன், ஸோ என் பாட்டி எப்படி தப்பை கூட்டு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன், அதே மாதிரி தான் ஜாக்லினும் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஃபஸ்ட்டு விஷால் கிட்ட போனீங்க, சுனிதா கிட்ட போனீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஷிதா கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ ஊர் முழுக்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஆனந்தி. எனக்கு என்னென்னா இவங்களுக்கு கேட்குற கேள்விகள் போய் டேரெக்டாக முத்துக்குமார் கிட்டே பேசாமல் பின்னாடி எதுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனந்தி வாயை தரதான் மூட மாட்டாங்க, அதுவும் அந்த கான்வர்சேஷன் ஒவ்வொன்றும் எவ்வளோ நேரம் போகுது தெரியுமா மக்களே, நேற்று விஷால் கூட 40 நிமிஷம் 30 நிமிஷம், அடுத்து சுனிதா கிட்ட ஒரு 30 நிமிஷம், ஆனால் இது அன்ஷிதா கிட்ட ஒரு 30 நிமிஷம், 1.5 மணி நேரத்துக்கு மூச்சு திணற பேசி சாவடிக்கிறாங்கயா அப்படின்றது தான் சொல்ல தோணுது. லைவ் பார்த்து யார் யாரெல்லாம் வந்து அங்கே போனாங்களேன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த வாரம் இவங்களுக்கு ஒரு ஆப்பு, அடுத்த வாரம் நாமினேஷன் வந்தால் கைமா பண்ணிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, ஆனால் சுத்தமாக பிடிக்கலங்க, முத்து பண்ணுறது எதுவுமே ஆனந்திக்கு பிடிக்கல அப்படின்றது தெரியுது, ஜாக்லின் பண்ணுறதுமே இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவங்களே ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து எப்படி இப்போ ஏன் போயிட்டு விஷால் கிட்ட சொல்கிறீங்க, அன்ஷிதா கிட்ட சொல்கிறீங்க, சுனிதா கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னா நீங்களே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க, கரண்டாக லைவ்ல சுனிதா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ முத்துக்கிட்ட போய் நான் இதை போய் பேசியிருக்கணும், அவங்ககிட்ட முன்னாடி பேசினது தான் நம்ம பின்னாடி பேசியிருக்கணும், அவங்ககிட்ட பேசாமல் பின்னாடி பேசுறது தப்பு தான் தெரியுது, தப்புன்னு தெரியுது இல்லை, அப்புறம் போய் டேரெக்டாக பேச வேண்டியதானே, இல்லை அவர்கிட்ட போய் பேச முடியாது, அதனால் அதை வந்து கேட்குற இடத்துல அவர் இருக்கணும், அவர் நடத்துகிற விதம் அப்படி கிடையாது, அதனால் நான் பேச முடியாது பின்னாடி தான் பேசுவேன்றதையும் சொல்கிறாங்க. ஜாக்லினை பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் சத்யா வந்து வெரி குட் பிளேயர்ஸ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் தெரியுது, இதெல்லாம் தெரியுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ முத்து வந்து மக்களை ஏமாத்த ட்ரை பண்ணுறான்றதையும் சொல்கிறாங்க, அவன் மக்களை முட்டாளாக்குறான் ஏமாத்துறான் அப்படின்னு போது சுனிதா சொல்கிறாங்க, மக்கள்லாம் இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க, மக்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ அக்ரி. ஸோ மக்களையே பார்க்குறவங்க எல்லாம் தெல்ல தெளிவாக பார்ப்பாங்க, கிளியர் கட்டாக தெரியும் சுனிதா, அதனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே தெரியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், பாய் மக்களே.